கடந்த ஆட்சியில் மதுபான சாலை உரிமை பத்திரங்களை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அணிவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டுமென என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நாடு முழுவதும் மதுபான சர்ச்சை நிலவுகின்றது இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சிபாரிசு செய்து இந்த அதிகூடிய மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அது தேர்தலுக்கு முன்பு தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத சீப்பாடு நாட்டில் மதுபோதை தொடர்பில் சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சினை எழுந்துள்ளது எளியவர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றது அப்படியான நிலையிலும் மதுபான சாலைகளை அதிகரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள் ரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களது பெயர்கள் தெரிய வேண்டும் இது மட்டுமன்றி பணத்திற்கு ஆதாயமாக்கியும் உள்ளனர் அதாவது அனுமதி பத்திரங்களை விற்றுள்ளனர் என்ற செய்தியும் எட்டியுள்ளது ஆகையினால் அவர்கள் யார் என்பதை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் இதே நேரம் மக்கள் சேவைக்கு வருபவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளன ஆகையினால் இந்த சலுகைகளை குறைக்க எமது பூரண ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை சலுகைகள் தேவையற்றது அதிகமான சலுகைகளை போது, நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என கூறியுள்ளாா்